பொக் எம்பிக்கு எதிராக அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் ஒற்றுமை குறித்து எம் ஏ சி சி அறிக்கையை தாக்கல் செய்கிறார் பாரதி புத்திர பெர்காசா மலேசியா இன்று பெராக் மந்திரி பெசாஸ்ரீ அஹ்மத் பைசல் அசுமு வன வேளாண்மை என்ற பெயரில் சட்டவிரோதமாக பதிவு செய்யும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள நண்பர்களுக்கு அரசு நிலங்களை வழங்குவதன் மூலம் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்ததாக குற்றம் சாட்டினார் கடந்த வாரம் சமூக ஊடகங்களில் பரவலாக பரப்பப்பட்ட ஒரு விஷய பேனா கடிதத்தில் இருந்து தனக்கு தகவல் கிடைத்ததாக புத்ரா துணை தலைவர் டாக்டர் ஹமிதா உஸ்மான் தெரிவித்தார் அகமது ஃபைசல் மீதான குற்றச்சாட்டுகளை விசாரிக்குமாறு அதிகாரிகளை வலியுறுத்தி ஹமீதா மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தில் அறிக்கை அளித்தார் கடிதத்தின் அடிப்படையில் மாநில அரசு பல வன நிலங்களை அனுமதித்துள்ளது இதில் ஒவ்வொரு பரிவர்த்தனையிலும் நானூறு ஹெக்டர் நிலம் அடங்கும் இது வன மேலாண்மையின் நோக்கத்திற்காக ஆனால் நாம் பார்த்ததிலிருந்து உண்மையான நோக்கம் காட்டில் உள்ள பதிவுகளை கொள்ளையடிப்பது இது சுற்றுச்சூழலை பாதிப்பு ஏற்படுத்தும் மீன்பிடிக்க சென்ற சிறுவன் ஆற்றில் அடித்து செல்வதிலிருந்து மீட்கப்பட்டான் தனது இரண்டு நண்பர்களுடன் மீன் பிடிக்க சென்ற பன்னிரண்டு வயது சிறுவன் ஒருவன் நீர்மட்டம் அதிகரித்ததால் ஆற்றில் அடித்து செல்வதில் மீட்கப்பட்டான் நேற்று செப்டம்பர் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று நாற்பது மணி அளவில் மீன்பிடி வலையை போட்டுக் கொண்டிருந்த திடீரென ஆற்றில் நீர்மட்டம் அதிகரித்ததால் அம்மூவரும் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டனர் நிலைமையை உடனடியாக சுதாகரித்துக் கொண்டு இரண்டு நபர்கள் உடனடியாக கரைக்கு ஏறிவிட்டனர் ஆனால் என்னும் சிறுவன் உடனடியாக கரை ஏற முடியவில்லை இருப்பினும் சற்று தொலைவு வரை ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட சூழ் பாலத்தின் கீழ் உள்ள சுவர் ஒன்றில் கரை சேர்ந்துள்ளான் இதனிடையே கரை ஏறிய இரண்டு நண்பர்களும் உடனடியாக தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையின் உதவியை நாடினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து ஒன்பது பேர் கொண்ட மீட்புத்துறை கயிற்றை கட்டி ஆற்றில் குதித்து ஏழு நிமிட போராட்டத்திற்கு பிறகு அச்சிறுவனை மீட்டனர் சுங்கை சிலாங்கூர் மாசு தொடர்பாக இரண்டு தொழிற்சாலை தொழிலாளர்கள் ரிமாண்ட் செய்யப்பட்டனர் கடந்த நான்கு நாட்களில் ஒன்று புள்ளி இரண்டு மில்லியன் மக்களுக்கு குழாய் நீர் விநியோகத்தில் இடையூறு விளைவித்த கழிவுகளை வெளியேற்றி வெளியேற்றப்பட்ட கழிவுகளை வெளியேற்றி ஒரு நதி மாசுபடுவது குறித்து விசாரணைக்கு இரண்டு தொழிற்சாலை தொழிலாளர்கள் ஆறு நாட்கள் ரிமாண்ட் செய்யுமாறு சிலாங்கூர் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது ரவாங்கில் சுங்கைகாங் மாசுபட்டது தொடர்பாக மாஜிஸ்ட்ரேட் நிக் முகமது பட்லி நிக் அஸ்லான் இருபது மற்றும் ஐம்பத்தி ஏழு வயதுடைய இருவருக்கு எதிராக ரிமாண்ட் உத்தரவை பிறப்பித்தார் சுங்கை செம்பாவின் துணை நதியான சுங்கைகாங் சுங்கை சிலாங்கூரில் பாய்கிறது இது நான்கு சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு தண்ணீரை வழங்குகிறது இது செப்டம்பர் மூனாம் தேதி மாசு கண்டறியப்பட்டவுடன் மூட வேண்டியிருந்தது இன்று காலை ஒன்பது பதினைந்து மணி அளவில் இந்த இருவரையும் செலாயம் நீதிமன்ற வளாகத்திற்கு அழைத்து வந்தனர் ரவாங்கியின் ஜாலான் பத்து அருகில் உள்ள ஒரு வளாகத்தில் அவர்கள் நேற்று கைது செய்யப்பட்டனர் வேளாண் நோக்கங்களுக்கான அல்லது மனிதர்களுக்கான அல்லது விலங்குகளுக்கான உணவு அல்லது பானத்திற்கான நீர் வழங்கல் குறைந்து வருவதன் மூலம் குறும்பு செய்ததாக கூறப்படும் தண்டனை சட்டத்தின் பிரிவு முப்பதின் படி அவர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் இந்த பிரிவு முதல் ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் அல்லது அபராதம் விதிக்கப்பட்டாலும் அல்லது இரண்டுமே விதிக்கப்படும் தேமுத்து நாற்பத்தி ஒன்பது தொகுதிகளில் போட்டி கோத்தாகின செப்டம்பர் ஏழாம் தேதி இம்மாத பிற்பகுதியில் நடைபெறவிருக்கும் சபா சட்டமன்ற தேர்தலில் தேசிய முன்னணி முப்பது தொகுதிகளிலும் அதன் கூட்டணி இடம்பெற்றுள்ள பெர்ஷத்து இதர பன்னு பத்தொன்பது இடங்களிலும் போட்டியிடுக்கவிருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன கடந்த பொது தேர்தலில் அப்னோ வெற்றி பெற்ற தொகுதிகளில் சிலவற்றில் மீண்டும் போட்டியிடுகிறது எனினும் சில தொகுதிகளில் பெர்ஷத்து கட்சிக்கு விட்டுக் கொடுக்கப்பட்டுள்ளது தொகுதி பங்கீட்டில் நேரடியாக சம்பந்தப்பட்டவர்களை மேற்கோள் காட்டி இந்த தகவல்கள் வெளியாகியுள்ளன தொகுதி பங்கீடு விவகாரத்திற்கு வெற்றிகரமான முறையில் தீர்வு கண்ட சபா அம்னோ தலைவர் புங் முக்தார் மற்றும் சபா பெர்சத்து தலைவர் ஹஜாஜி நோர் ஆகியோர் இதற்கு முன்னதாக அம்னோ தலைமை செயலாளர் அன்வார் மூசா தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் இதன் வழி சபாவில் மொத்தமுள்ள எழுபத்தி மூன்று சட்டமன்ற தொகுதிகளில் அம்னோவும் பெர்சத்துவும் நாற்பத்தி ஒன்பது இடங்களில் போட்டியிடுவது உறுதியாகிவிட்டது இதர இருபத்தி நான்கு தொகுதிகளில் பெரியத்தான் நேஷனல் கூட்டணி கட்சிகளான ஸ்டார் எஸ்ஏபிபி மற்றும் சபாபெர்ஜெட் ஆகியவை அடங்கும் உரிமையாளர்களுக்கு இபிஎஃப் கட்டாய பங்களிப்பு தேதியை டிசம்பர் வரை நீட்டிக்கிறது பணியாளர்கள் வருங்கால வைப்பு நிதியம் இபிஎஃப் உரிமையாளர்கள் தங்களது கட்டாய பங்களிப்பை இந்த ஆண்டு செப்டம்பர் முதல் டிசம்பர் வரை முறையே மாதத்தின் பதினைந்து முதல் ஒவ்வொரு மாதமும் முப்பதாம் தேதி வரை அனுப்புவோம் கோவிட் பத்தொன்பது தொற்று நோயால் ஏற்படும் நிச்சயமற்ற தன்மையால் முதலாளிகளின் சுமையை தணிக்கும் நோக்கில் இபிஎஃப் முன்பு ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் வரை பங்களிப்பு செலுத்தும் நிதியை தேதியை நீட்டித்துள்ளது மீட்பு இயக்கம் கட்டுப்பாட்டு ஆணையம் டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரை நீட்டிக்க வேண்டும் என்ற அரசாங்கத்தின் சமீபத்திய அறிவிப்புக்கு இணங்க இந்த நிகழ்வு தன்மையை தொடர முடிவு செய்யப்பட்டுள்ளது என்று இன்று ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது இபிஎஃப் வலைதளம் இணைய வங்கி அல்லது நியமிக்கப்பட்ட வங்கிகளில் ஐகான் போர்ட்டல் மூலம் முதலாளிகள் பங்களிப்பை செலுத்தலாம் வறுமை ஒழிப்பு திட்டத்தில் கருதப்படும் ஒரே காரணிகளாக இனம் இன அமைப்பு இல்லை நாட்டில் வறுமை ஒழிப்பு திட்டம் இனம் மற்றும் இன அமைப்பை கருத்தில் கொண்டு மட்டுமல்லாமல் அனைவருக்கும் நியாயமான மற்றும் சமமான வாய்ப்புகளை உருவாக்கும் முயற்சிகளில் பல்வேறு காரணிகளையும் செயல்படுத்தி உள்ளது பிரதமர் முஹிதீன் யாசின் நாட்டின் செல்வங்களை மக்களால் சமமாக விநியோகிக்கவும் அனுபவிக்கவும் முடியும் என்பதை உறுதிப்படுத்தியது என்றார் பெரிகத்தான் நேஷனல் அரசாங்கங்களின் கொள்கையில் ஒன்று விரிவான வறுமை ஒழிப்பு திட்டத்தை செயல்படுத்துவதாகவும் இது பூமி மற்றும் பூமி அல்லாத சபா மற்றும் சரவாக் உள்ளிட்ட பிராந்திய மற்றும் பிராந்திய சாரா பகுதிகளுக்கு இடையிலான ஏற்றத்தாழ்வுகளை கணக்கில் கொள்கிறது கிழந்தான் தெரங்கானு சபா மற்றும் சரவாக் ஆகிய நாடுகளில் வறுமை பிரச்சனைகளை சமாளிக்க அரசாங்கம் எடுத்துள்ள முயற்சிகள் குறித்து தெரிந்து கொள்ள விரும்பிய செனட்டர் ராசாலி அவர் பதிலளித்தார் நீர்வளத்தை மாசுபடுத்தும் தரப்பினருக்கு கடும் தண்டனை வழங்கப்பட வேண்டும் சுகாகாம் நீர்வளத்தை மாசுபடுத்தும் தரப்பினருக்கு கடும் தண்டனை உட்பட முறையான சட்டங்கள் அமல்படுத்த வேண்டும் என்று மலேசிய மனித உரிமை ஆணையம் சுஹாகாம் வலியுறுத்தி இருக்கிறது பிரவாங் சுங்கைகோங் நீர்வள தூய்மை கேட்டினால் ஆயிரத்தி இருநூற்றி தொன்னூற்றி இரண்டு பகுதிகள் பாதிக்கப்பட்ட சம்பவம் மீண்டும் ஏற்படாமல் தவிர்க்க இத்தகைய நடவடிக்கை அவசியம் என்று இன்று வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் சுஹாகாம் பரிந்துரை செய்திருக்கிறது அத்தூய்மை கேட்டிற்கு காரணமாக இருந்ததாக கூறப்படும் தொழிற்சாலை மீது மாநில சிலாங்கூர் நடவடிக்கை எடுத்திருக்கிறது இருப்பினும் சுற்றுச்சூழலையும் பாதுகாத்துக் கொள்ள இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நீர் சேவத்துறை சட்டம் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு சுற்றுச்சூழல் தர சட்டம் சரியாக அமல்படுத்தப்படாதது குறித்து இந்த ஆணையம் கவலை தெரிவித்திருக்கிறது சுங்கை சிலாங்கூரில் நான்கு நீர் சுத்திகரிப்பு ஆலைகள் ஏற்பட்ட தூய்மை கேட்டினால் கிளான் பள்ளத்தாக்கில் இருக்கும் ஆயிரத்தி இருநூற்றி தொன்னூற்றி இரண்டு பகுதிகளில் நீர் தட்டுப்பாடு நிலவியது சுங்கை கோங் நீர் வளத்தில் ஏற்பட்ட தூய்மை கேட்டிற்கு காரணமாக இருக்கக்கூடும் என்ற சந்தேகத்தின் பேரில் நான்கர் இதுவரை கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் பிசிஏ பயண ஏற்பாட்டின் மூலம் மலேசியா திரும்புவோர் இனி வீடுகளில் தனித்திருக்க அனுமதியில்லை பிசிஏ எனப்படும் வேலை மற்றும் வர்த்தக தொடர்பான பயணங்களில் சம்பந்தப்பட்டவர்கள் சிங்கப்பூரிலிருந்து மலேசியாவிற்குள் நுழைய அவர்கள் இனியும் வீடுகளில் தனித்திருப்பதற்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள் சிங்கப்பூருடனான பிசிஏ திட்ட ஏற்பாட்டின் மூலம் நாட்டிற்குள் நுழைந்த மலேசியர் ஒருவர் கோவிட் தொற்றுக்கான அறிகுறி இருந்ததை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக சுகாதார அமைச்சர் டாக்டர் அடாம் பாபா இதனை தெரிவித்தார் தற்போது அந்த நோயாளி தனித்து வைக்கப்பட்டு அவருக்கு சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது எனவே பிசிஏ பயணத்திட்ட ஏற்பாட்டின் கீழ் சிங்கப்பூரிலிருந்து மலேசியாவுக்குள் நுழைபவர்கள் இனி தனித்திருக்கும் மையங்களில் தான் தனித்திருக்க வேண்டும் அதோடு ஹோட்டல்களில் தனித்திருக்கும் நடவடிக்கை உள்ளானவர்கள் அதற்கான செலவுகளை அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என அடாம் பாபா வலியுறுத்தினார் மலேசியா இருபத்தி மூன்று நாடுகளுக்கு நுழைவு தடை விதித்தது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட கோவிட் தொற்று நோய் பழக்குகளை பதிவு செய்த இருபத்தி மூன்று நாடுகளை சேர்ந்து நீண்டகால தேர்ச்சி பெற்றவர்கள் இன்று மலேசியாவிற்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது குடிநுழைவுத்துறை தனது அதிகாரப்பூர்வ முகநூல் கணக்கில் வெளியிட்டுள்ள பட்டியலின்படி அமெரிக்கா பிரேசில் இந்தியா ரஷ்யா பெரு கொலம்பியா தென்னாப்பிரிக்கா மெக்சிகோ ஸ்பெயின் அர்ஜென்டினா மற்றும் சிலி ஆகியவை அடங்கும் இந்த பட்டியலில் ஈரான் யுனைடெட் கிங்டம் பங்களாதேஷ் சவுதி அரேபியா பாகிஸ்தான் பிரான்ஸ் துருக்கி இத்தாலி ஜெர்மனி ஈராக் பிலிப்பைன்ஸ் மற்றும் இந்தோனேஷியா ஆகியவை உள்ளன செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் மூத்த அமைச்சர் இஸ்மாயில் சப்ரி சப்ரியாகோ இந்தியா இந்தோனேஷியா மற்றும் பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த நீண்டகால வருகை பாஸ் வைத்திருப்பவர்களுக்கு நுழைவு தடையை அறிவித்தார் இந்த தடையில் ஆறு வகை பாஸ் வைத்திருப்பவர்கள் உள்ளனர் கோவிட் நோய் குறித்து தனியார் மருத்துவமனை அறிவித்த பின்னர் சுகாதார அமைச்சிற்காக காத்திருங்கள் என்று பினாங்கு முதலமைச்சர் கூறுகிறார் கோவிட் நோய் தொற்றுகள் குறித்து உபயோத்தியோகபூர்வ அறிவிப்புகளுக்கான சுகாதார அமைச்சகத்தை அணுகுமாறு பினாங்கு முதல்வர் சோவ்கோன் யோவ் இன்று பொதுமக்களுக்கு நினைவூட்டினார் தொற்றுநோய் குறித்து சுகாதார அமைச்சினால் மட்டுமே அறிவிப்புகளை வெளியிட முடியும் என்ற நெறிமுறைகளை பின்பற்ற இன்னும் சிலர் மறுத்துவிட்டதாக அவர் கூறினார் இது சமீபத்தில் ஒரு தனியார் மருத்துவமனையின் அறிவிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகிறது ஒரு பாசிட்டிவ் வழக்குகளையும் சுகாதார அமைச்சகம் உத்தியோகபூர்வமாக அறிவித்த பின்னரே அவர்கள் ஆலோசனை குறிப்புகள் மற்றும் அறிக்கைகளை வெளியிட முடியும் இங்குள்ள பினாங்கு அறிவியல் கிளஸ்டரில் கணினி ஒப்படைக்கும் விழாவில் கலந்து கொண்ட பின்னர் அவர் ஒரு செய்தியாளர் கூட்டத்தில் இப்படி கூறினார் நோயாளிகள் பினாகு மருத்துவமனைக்கு மாற்றப்படுவதற்கு முன்னர் அதன் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவில் கோவிட் இருப்பதாக சந்தேகிக்கப்படும் ஒரு பினாங்கு தனியார் மருத்துவமனை முன்னதாக நோட்டீஸ் அனுப்பியது போன்ற சந்தர்ப்பங்களில் எந்த ஒரு அறிவிப்பையும் வெளியிடுவதற்கு முன்னர் அமைச்சு உறுதிப்படுத்தவும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடவும் அமைப்பு காத்திருக்க வேண்டும் என்று அவர் கூறினார்